வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இத்தனை நாள் நம்ம சேனலில் வந்து குக்கிங் ரெசிபியே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு கேக் நம்ம பேக் பண்ணியிருக்கோம், அதாவது எக்லெஸ் வீட் கேக். ஸோ இன்றைக்கி வந்து என்ன கேக் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்பிள் கேக் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே வந்து ஒரு கப் வந்து சுகர் பொடிச்சு வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/3 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நமக்கு இவ்வளோ பால் தேவைப்படாது, எவ்வளோ நான் ஊற்றிருக்கேன் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். 1/4 கப் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், உருக்குன பட்டர். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ளேவர் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 1/6 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி பேக் பண்ணுறது, ப்ரொசீஜர் அப்படின்றத பார்த்துடலாம். இதுவும் வந்து ஒரு எக்லெஸ் வேர்ஷன் தான். ஸோ இல்லை உங்களுக்கு எக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த தயிரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன் இல்லையா, 2 எக் யூஸ் பண்ணிக்கலாம். எக் யூஸ் பண்ணிங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம், எப்படின்னு காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டேன். இதில் வந்து 1 கப் மைதா, அப்புறம் 1 கப் சர்க்கரை. கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் உப்பு. உப்பு நம்ம தனியாக கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ஜலிச்சிடலாம். ஜலிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொக்கோ பவுடர் சேர்த்துறாதீங்க. ஸோ இப்போ இங்கே நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ நம்ம எதுக்கு இதை ஜலிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் வந்து நல்லா ஒன்றா பைண்ட் ஆகிறதுக்காக தான் இதை ஜலிக்கிறோம். இதோட 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து சும்மா அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி தரத்துக்காக தான். ஸோ இதை நல்லா கலரிடலாம், சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹேண்ட் பீட்டர் எதுவுமே தேவையில்லை, நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இதோட இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் தயிர், அப்புறம் 1/4 கப் வந்து மெல்டட் பட்டர், ஆர் எல்ஸ் ஆயில். ஆயிலாக இருந்தால் ஃப்ளேவர்டு இல்லாத ஆயில், அதாவது கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் வந்து 1/3 கப் எடுத்து வச்சுருக்கேன், இதில் ஒரு பாதி மட்டும் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா கலரிக்க போகிறேன், கலரிட்டு காட்டுறேன். ஸோ பாதி பால் சேர்த்து இங்கே கலந்துருக்கேன். இது நல்லா திக்காக தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிராஜுவலாக சேர்த்து சேர்த்து கலக்குங்க. இதை நான் நல்லா கலக்கிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு, ஐ மீன் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளோ ஆகிற மாதிரி. ஸோ 1/3 கப் பால் எடுத்து வச்சுன்னா அதில் கொஞ்சமாக தான் நான் நிறுத்தியிருக்கேன், மற்ற எல்லா பாலையும் சேர்த்துட்டேன். ஸோ 1/3 கப் பால் அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் பாதி மாவு வந்து நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம், பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இங்கே மாவை வந்து ரெண்டாக பிரித்து வச்சுட்டேன். ஸோ இந்த போர்ஷனில் வந்து இங்கே 6 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து பாதி சேர்த்துக்கிறேன், ஏன்னா இவ்வளோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாதி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி சுற்றிட்டு அப்புறம் இப்படி ஒரு இது கட் ஃபோல்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதில் மொத்தமாக மாவு மிக்ஸ் பண்ணிங்கல்ல, அப்பயுமே இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கலராதீங்க, ஏன்னா ரொம்ப கலர்னீங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மீன் வயலில் வந்து நான் குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன். நான் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இங்கேயும் இப்போ பண்ணி காட்டுறேன். அடுப்பில் வந்து ஒரு குக்கர் எடுத்து வைக்கிறேன், நான் வைக்கும் போது காட்டுறேன். ஸோ இங்கே மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், இதில் கொக்கோ பவுடர் போட்டு. ஸோ 1/3 டேபிள் ஸ்பூனே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போதும் உங்களுக்கு, அதாவது 1 கப் மாவுக்கு, மைதா மாவுக்கு. ஸோ இது வெண்ணிலா, இது சாக்லேட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே குக்கரை ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன், நானும் ஏதோ ஒரு இதில் மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு குக்கர் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆக்சுவலி வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செய்கிறீங்க, ஐ மீன் இந்த மாதிரி கேக் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டில் எதுனா பழைய குக்கர் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு யூஸ் ஆகாமல் நீங்கள் குக்கர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த குக்கரை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் எனக்கு அப்படி தான் யூஸ் பண்ணுறேன்.
இதில் வந்து கீழே ஒரு லேயர் ஆஃப் சால்ட் போடணும். இது வந்து இந்த சால்ட்டை நீங்கள் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இது ஒரு 4 times பேக் பண்ண சால்ட் தான் இது, அதனால தான் உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ஆற்று மணல்னு சொல்லுவாங்கள்ல ஃபைன் சாண்டு, இந்த வீடு கட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மணல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது மேலே இப்படி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு ஒரு 10 minutes ப்ரீஹீட் ஆகட்டும், நல்லா சூடாகணும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ளே இது எப்படி நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணணும்னு காட்டிட்டுறேன். ஸோ அது ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்க டைமில் இங்கே ஒரு கேக் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கீழே வந்து பட்டர் போட்டு ரப் பண்ணிக்கணும். அதை நான் பண்ண மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் அதை பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே வந்து இதில் நல்லா பட்டர் ரப் பண்ணிட்டேன், சுற்றி நல்லா ரப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தால் அதை லைன் பண்ணிக்கலாம், இல்லைனா அலுமினியம் ஃபாயில் லைன் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைனா இப்படி பட்டர் போட்டு ரப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக ஈவனாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகணும், இப்படி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடணும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஸோ இதில் வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட்டு கோகோ பவுடர் போட்டு அது ஒரு ஒரு ஸ்பூன் சென்டரில் வச்சுட்டு சென்டரில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் அந்த கால் வந்து 1/3 cup கொஞ்சமாக பால் இருந்தது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த கொக்கோ பவுடரோட சேர்த்துக்கலாம், ஐ மீன் இந்த பேட்டரோட. பிகாஸ் கண்டிப்பாக கொக்கோ பவுடர் போட்ட பிறகு பேட்டர் திக் ஆகும். ஸோ இது கொக்கோ வச்சுட்டு ஒரு பேட்டை நல்லா பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இந்த வெண்ணிலா ஒரு ஸ்பூன், அப்புறம் திருப்பி ஒரு பேட்டு. ஸோ அது மேலே சாக்லேட் திருப்பி இப்படியே ஒன்று மேலே ஒன்று மேலே ஒரு லைன் மேலே ஒரு லைன் இப்படி நீங்கள் வச்சுட்டே வரணும். ஒவ்வொரு இதுக்கும் பேட் பண்ணிக்கோங்க, நல்லா பேட் பண்ணி பேட் பண்ணி இப்படி வச்சுட்டு வாங்க. ஸோ பேக்கிங்கிறது நிஜமாகவே ஒரு நல்ல ஆர்ட்டுங்க. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கோம் அப்படின்னா அதை நல்லா சூட் பண்ணிவிடும். நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் இருந்ததுன்னா நம்ம என்ன கவலையில் இருக்குமே அது தெரியவே தெரியாது. ஸோ இந்த கேக் பேக் பண்ணுறது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா May 21st. அந்த லூசு பையனுக்காக தான் நான் ரெடி பண்ணுறேன், பட் அவன் வரலன்னு சொல்லிட்டான். ஸோ பரவாயில்ல, அவனுக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருக்காரு சார். நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் விஷ் பண்ணுங்கள், அண்டு நிறைய பெரியவங்கெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க, அவனுக்காக பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி நான் ஒன்று மேலே ஒன்று ஐ மீன் ஒன்றா வச்சுட்டு இது ஃபுல்லாக, அதாவது இந்த மாவு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இப்படி பண்ணணும், உங்களுக்கு பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஒன்று மேலே ஒன்று இப்படி ஊற்றி வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேயர் லேயராக வந்திருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தாங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த. ஸோ இங்கே வந்து நான் ஒன்று மேலே ஒன்று லேயர் லேயராக ஊற்றி வச்சிட்டேன். இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அழகாக லேயர் லேயராக வந்திருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட் டைம் இந்த கேக் நான் ட்ரை பண்ணுறேங்க. இந்த டைலாக் நான் நிறைய தடவை சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் அதுதான் உண்மை. ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷனல் பேக்கர்லாம் கிடையாது, ஒரு பட்டிங் யூடியூபர் தான். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு 2 videos முன்னாடி என்னோடய சிஸ்டர் வேறு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சிம்பிளாக எதனா ஒரு பேக்கிங் ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அவங்க இதை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன், என்னோடய ஓன் சிஸ்டர் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அன்பு சகோதரி அவர்களே. ஸோ இப்போ வந்து ஒரு 10 minutes கிட்டத்தட்ட ஒரு 15 minutes கிட்டேயே ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணும்போதே நல்லா புகை வருது, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது இதை வந்து நம்ம அழகாக அலேக்காக உள்ளே இறக்கிடுவோம், நம்ம கைப்படாத மாதிரி. ஸோ இது சைடில் ஒட்டக்கூடாது, ஸோ சைடில் கேப் இருக்கணும். ஐ மீன் ஓகே, பர்ஃபெக்டாக இப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க குக்கரில் பேக் பண்ணோன்னா கேஸ்கெட் போடக்கூடாது அப்படின்ட்டு, பட் நான் எப்போவுமே கேஸ்கெட்டோட தான் போடுவேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ கேஸ்கெட்டோட போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 to 45 minutes சாலிடாக 45 minutes ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபைனலாக அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, நிஜமாகவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ அவுட்புட் எப்படி வருதுன்னு காட்டுறேன். அ ட்ரிபியூட் டு மிஸ்டர் ஸ்ரீவத்ஸவ், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. அவனுக்கு லக்கு நான் செய்கிறது எப்படி ஒழுங்காக வருதா இல்லை கேவலமாக வருதான்ட்டு பார்ப்போம். ஸோ ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், சிம்மில் வச்சிடாதீங்க, ரொம்ப ஹைலியும் வச்சிடாதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ நான் இங்கே அன்மோல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. அன்மோல் பண்ணும்போது வீடியோ எடுத்தேன், பட் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் என்னவோ ஆயிருக்கு, அது கட் ஆயிடுச்சு.
ஸோ இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வேறு என்ன ரெசிபீஸ் வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஹாய் ஸ்ரீ, லாக்டவுன் பீரியட், ஸோ என்னால் வர முடியல அண்ட் உன்னாலேயும் வர முடியல, நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு விதத்தில் கஷ்டமாக தான் இருக்குது, பிகாஸ் எல்லா வருஷமும் பர்த்டே உன்னோட பர்த்டே நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன், எப்போவுமே வீட்டுக்கு வந்து அந்த டே ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும். பட் இந்த வருஷம் எதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நான் என்னோடய ஹார்ட்லி விஷஸை வந்து நான் உனக்கு கன்வே பண்ணிக்கிறேன் ஸ்ரீ. என்னோடய லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஐ மீன் என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உனக்கு தெரியும். என்னென்ன நார்மலாக ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகும்போது அப்படி எல்லாமே உங்ககிட்ட தான் நான் கால் பண்ணி பேசுவேன், இல்லைனா நீயே அது தெரிஞ்சுட்டு கால் பண்ணுவேன். ஸோ பெரிய ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லை, காலேஜில் நடக்கிறது சின்ன சின்னதாக அந்த மாதிரி தான். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே நீ என் கூட இருந்திருக்க, நீ மட்டும் இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி உன் பர்த்டே, அதனால நான் ஸ்பெஷலாக இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன தான் நான் காண்டாக்ட்ஸ் நிறைய இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப கம்மி தான், அதில் நீயும் ஒருத்தன். ஸோ அது ரொம்ப மோர் தென் அ ஃப்ரெண்ட், ஒரு சில பேரை ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக பார்ப்பேன், அதில் நீயும் ஒருத்தன். ஸோ அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, எல்லாருமே அவனுக்காக ப்ரே பண்ணுங்கள், அவனுக்கு உங்களோட பிளெஸிங்ஸை கொடுங்க. ஸோ அவன் வாழ்க்கையில் வந்து அவனோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சக்சீட் பண்ணணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ அவனோட ஃபோட்டோவையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீவத்சவ். தேங்க்யூ.